ஹாய் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தோன்னா, ஒரு பரியாச ஸ்தலம் சொல்லலாம், ஒரு அற்புதமான பழமையான சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயில் பேர் பார்த்தோம்னா ராமநாதீஸ்வரர் சிவன் கோயில்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பழமையான பெருமை மிக்க ஒரு கோயில்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்தோம்னா சிவனுக்கு மட்டும் சிறப்பு வாய்ந்தது கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானுக்கும் சிறப்பான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான சிறப்பு மிக்க ஒரு ராமநாதீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் டு அனந்தபுரம் போகிறவர்கள் அன்னியூர் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோன்னா அன்னியூரில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில்னு சொல்லலாம். கோயிலை பற்றி நான் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். இப்போ நம்ம கோவில் உள்ள வந்தோடனே பார்த்தோம்னா, இங்கே ஒரு பலிபீடம், கொடி கொடி மரம், நந்தி எல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கோவில் உள்ளே இருக்குது. அதனால் இங்கே இருக்கிறது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்போம். கோவில் உள்ளே திறப்பாங்கன்னு போய் நேரத்தில் உள்ளே திறந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இருக்குது, எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். வா, போய் பார்ப்போமா? இன்னும் போய் பார்க்கலாம். கோவில் உள்ளே போகும்போது 25 அடி உயரமான கல் கொடி மரம் வியப்பாக இருக்கும். நம்ம பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமான ஒரு கொடி மரத்தை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா நேராக பார்த்தோன்னா ராமநாதீஸ்வரர் சிவலிங்கம் தான் இருக்குது. நேராக அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோவில் உள்ளே போய் இப்படிலாம் சுற்றி பார்த்துருவோம். கோவில் பின்னாடி எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம். ரொம்பவும் பழமையான ஒரு அற்புதமான சிறப்பு கொண்ட ஒரு கோவில்னே சொல்லலாம். இங்கே ராமநாதீஸ்வரர் மட்டும் சிறப்பு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு நிறைய பூஜைகள்லாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரோட சிறப்பும் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ஒன்பது நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலை சுற்றி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் பார்த்தோம்னா மிக சிறப்பு என்ன பார்த்தோம்னா, இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவில் வந்து சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நல்லது, உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. கோவிலை சுற்றும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா தஷ்ணாமூர்த்தி சன்னதி இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போய் தஷ்ணாமூர்த்தியை பார்த்துருவோம். வாங்க. இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி விநாயகர் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம போய் பார்க்க போகிறது முருகர் தான். அண்ணாண்டா இருக்கார், அவர் சன்னதி தனியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்பது நான் ஷேர் பண்ண போகிறோம். ரொம்பவும் அற்புதமான ஒரு கோயில்னே சொல்லலாம். இந்த கோயிலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். இந்த தலை இறைவன்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதல், திருமணத்துடைய நோய் குறைபாடோ எதுவாக இருந்தாலும் உடனே தீர்த்து வைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கான பரிகாரம் செய்தால் உடனே செய்து தருவதாக இந்த தலை இறைவன்கிட்ட வந்து வேண்டுனவங்க எல்லாரும் நிறைவேறினதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம முருகரை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா இங்கே வன்னி மரத்து கீழே நிறைய லிங்கிங் இருக்குது, விநாயகர் இருக்காரு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர் பெயர் வர காரணம் பார்த்தோம்னா, ராமர் பார்த்தோம்னா வாலியை மறைஞ்சு இந்து கொண்டுட்டார். அந்த ஒரு தோஷத்தை கழிக்கிறதுக்காக இந்த தலை இறைவனை வந்து வணங்கினதுனால இவருக்கு ராமநாதீஸ்வரர் பெயர் கிடைச்சதா அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடிய கோவில். இப்போ போய் நான் பார்க்க போகிறது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வன்னி மரத்து கீழே விநாயகர் அப்புறம் லிங்கம் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். இந்தியாவெங்கும் சிறப்பான சனீஸ்வர பகவான் ஆலயங்கள் இருந்தாலும் அன்னியூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அருள்பாவிக்கும் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரர் திருக்கோவில் சிறப்பானது என்பது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானின்
வாகனமான காக்கையின் மீது வலது காலை ஊன்றி எழுந்து புறப்படும் கோலத்தில் அருள்பாக்கிறார். அதாவது என்னை மனம் நினைத்து வேண்டி அழைக்கும் பக்தர்களுக்கு உடனே புறப்பட்டு வந்து உதவுவதாக இருக்கிறது என்பதே இந்த கோவிலின் அடையாளம் என்கிறார்கள் பக்தர்கள். அடுத்தது பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இப்போ போய் நம்ம அம்மன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் கடைசியாக நம்ம பார்க்க வந்தவரை ராமநாதீஸ்வரர் சிவலிங்கத்தை அப்புறம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ போய் அம்மனை தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் ஒரு அமைதியான ஒரு ஃபீலே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் அம்மனுடைய சன்னதி இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் தான் பார்க்க போகிறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இங்குள்ள அம்பிகை திருப்புற சுந்தரி நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாவிக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அற்புதமான ஒரு அம்மன். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இங்கே சிறப்பு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சனிதேவ பகவான் தான். அவரோட சிறப்பு என்ன எல்லாத்தையும் நம்ம ஒன்பது ஒன்றா பார்ப்போம். இதை பார்த்துட்டு கடைசியாக போய் மூலவர் போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நவகிரகத்தில் பார்த்துட்டு இருக்கு பார்த்தோன்னா இந்த சனீஸ்வர பகவான் தான். அது எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்றது ஒன்பது ஒன்றா தெரிஞ்சுப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சிறப்பு என்ன பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவானை வழிபட்டு அவருக்கு அருளை பெற்றவர்கள் வாழ்வில் உயர்ந்தும் சிறந்தும் விளங்குவார். ஃபைனலாக கோவில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. இப்போ நம்ம கடைசியாக போய் பார்க்க போகிறது யாருன்னா ராமநாதீஸ்வரர் தான். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கமே உள்ளே இருக்கதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஓரளவு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் தான் உள்ளே இருக்கதா சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் மூலவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இந்த தல சிறப்பு என்ன பார்த்தோன்னா, வாலியை மறைந்து நின்று கொன்ற பாவம் தீர ராமபிரான் அன்னியூர் ஈசனை பூஜித்ததால் இந்த கோவில் இறைவனை ராமநாதீஸ்வரர் என்று திருப்பெயர் உண்டானது என்றார்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம ராமநாதீஸ்வரர் கோவிலில் ஓரளவு சுற்றி பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு கோவில், அது மட்டும் இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரி அதோட சிறப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை பற்றி நம்ம இப்போ பார்த்துருப்போம். ரொம்ப அழகான ஒரு பயணமாக இருந்துச்சா. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம், மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோவில்னு சொல்லப்படுது. ராமரே வழிபட்ட கோவில்னு சொல்லக்குள்ள ஒரு அற்புதம் தான் நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சனிதோஷத்துக்கு மிகவும் வந்து சிறப்பனே வந்து அனைவராலும் சொல்லப்படுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அற்புதமான கோவிலை பற்றி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.